அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்கில் தேர்ட் சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் போன வீடியோவில் வந்துட்டு இந்த டேபிளோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் இந்த அசம்சன்ஸ் ஆஃப் இந்த லா மார்க்கெட் சைஸ் லா மார்க்கெட் அப்படின்றத வந்து அப்படி ஸ்டாப் பண்ணிடலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த சைஸ் லா ஆஃப் மார்க்கெட் இஸ் ஆன் தி ஃபாலோவிங் அசம்சன்ஸ் அப்போ அந்த சைஸ் அப்படின்றவர் வந்து கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் வந்து ஜென்ரேட் ஒரு ஒரு தியரி கொடுத்துருக்காரு அதில் வந்து சில அசம்சன்ஸ்லாம் கொடுக்குறாரு இந்த இதுபடி தான் நடக்கும் என்னோட தியரி இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சில இதெல்லாம் கொடுத்துருக்காரு அது என்னன்றதை ஒன்றுனா பார்த்துக்கலாம் ஓகே ஃபஸ்ட் வந்துட்டு நோ சிங்கிள் பையர் ஆர் செல்லர் ஆஃப் தி கமாடிட்டி ஆர் அண்ட் இன்புட் கேன் அஃபெக்ட் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதாவது என்ன அப்படின்னா நோ சிங்கிள் பையர் எந்த ஒரு தனி மனிதராலையும் எந்த ஒரு செல்லர்னா பணம் அந்த இது ப்ராடக்ட் ப்ராடக்ட் விற்கிறவங்கனாலேயும் அல்லது வந்து எந்த ஒரு இன்புட்னாலையும் வந்துட்டு அந்த அந்த பொருளுடைய பிரைஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபுல் ஃபுல் இந்த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றதுக்கான விளக்கத்தை வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அண்டர் எம்ப்ளாய் அன் என்ன அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன எல்லாமே பார்த்தாச்சு அந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் மோட்டிவேட்டட் பை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் டிடெர்மின்ஸ் தி எக்கனாமிக் டெசிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அல்லது சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவங்களுடைய பண வேண்டி தான் அதை வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அல்லது வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஓகே அதை தான் அந்த இடத்துல வந்து பீப்புள் ஆர் மோட்டிவேட்டட் பை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களுடைய சுயமான தேவைகளுக்காக தான் அந்த இது வந்து பண்ணுறாங்க அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்க இருக்கிறதுனால தான் அதுதான் வந்து எக்கனாமிக் டெசிஷன்ஸாக முடிவு பண்ணுது இந்த பொருளாதார பொருளாதார ரீதியான சில முடிவுகளெல்லாம் அதான் தீர்மானிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க எப்படி தீர்மானிக்குதுன்னா இப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ணி நான் அந்த பொருளை வந்து நான் எவ்வளோ விற்கணும் நான் தான் முடிவு பண்ணணும் அதான் வந்து என்னுடைய எக்கனாமிக் டெசிஷன்ஸ் இதே மாதிரி தான் அது சிம்பிளான எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நீங்களே வந்து இங்கே ரியல் லைஃப்பில் நடக்கிற பல விஷயங்களை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்துக்கணும் அது கூட ஓகே அடுத்து வந்து ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டு த லைசஸ் ஃபயர் பாலிசி இஸ் எசன்ஷியல் ஃபார்ன் ஆட்டோமேட்டிக் அண்டு செல்ஃப் அட்ஜஸ்டிங் ப்ராசஸ் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஈக்குவல் பிரியம் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் டிட்டர்மைன் எவரி திங் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த இந்தசன்ஸ் ஃபரி அப்படின்றது வந்து ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி அதாவது இந்த ப்ரைவேட் கம்பெனி மட்டும் கவர்மெண்டோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் ப்ரைவேட் கம்பெனிஸ் மட்டும் ரன் ஆகுது இல்லையா அதாவது வந்து லைசன்ஸ் ஃபேரி எக்கனாமி அப்படின்றது அப்போ அந்த இதை வச்சு என்ன சொல்கிறாரு இந்த லைசன்ஸ் ஃபேரி பாலிசி இஸ் எசன்சியல் ஃபாரன் ஆட்டோமேட்டிக் அண்டு செல்ஃப் அஸ் அட்ஜஸ்டிங் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து செல்ஃபாக த அதுவே வந்து சுயமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மார்க்கெட் ஃபோர்ஸஸ் டிட்டர்மைஸ் எவ்ரி திங் ரைட் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் வந்துட்டு அந்த மார்க்கெட் எக்கானமி வந்து எல்லாத்தையுமே வந்து அதுவே முடிவு பண்ணிக்கிறோம் மார்க்கெட் எக்கானாமியை வந்து முடிவு பண்ணிக்கிறோம் கரெக்டான வழியில் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஓகே ஃபிஃப்த் மாட் வந்துட்டு தேர் வில் பி எர்ஃபெக்ட் காம்பட்டஷன் இன் லேபர் அண்டு ப்ராடக்ட் மார்க்கெட் பெர்ஃபெக்ட் காம்பட்டிஷன் அப்படின்ற வார்த்தையை இந்த இடத்த இந்த இடத்துல நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் மார்க்கெட் எக்னாமின்னு என்ன நீ பெரியவனா நான் பெரியவனான்ற அந்த சண்டை தான் வந்து மார்க்கெட் எக்கனாமின்றதே வந்துட்டு அப்போ மார்க்கெட் எக்கனாமியில் இது மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான காம்படிஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு தேர் இஸ் எ வேஜ் ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி வேஜ்னால் கூலி ப்ரைஸ்னால் அந்த பொருளுடைய விலை இதுக்கு இதில் வந்து இதில் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னா வளர்ந்து கொடுக்குற தன்மை ஏறுறது இறங்குறது வில அதான் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்றது மாற்ற மாற்றத்தில் இருக்கிற நிலை எப்போயுமே ஒரு ஸ்டேபிளாக இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் அதான் வந்து இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்றது செவன்த் பாயிண்ட் வந்துட்டு மணி ஆக்ட்ஸ் ஒன்லி எஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இது ரொம்ப முக்கிய முக்கியமான பாயிண்ட்டு பணம் வந்துட்டு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக செயல்படுது இப்போ நான் எனக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் தேவைப்படுது அப்படின்னா பணமாக கொடுத்துட்டு அந்த ஃபோனை வாங்கிக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்துட்டு மணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்து லாங் ரன் அனாலிசிஸ் லாங் ரன் அனாலிசிஸ்னா இன்னும் ஃப்யூச்சரில் எப்படி வரும் இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த எக்கனாமி எப்படி இருக்கிற போது அப்படின்ற அந்த அனாலிசிஸ் அதான் வந்து லாங் ரன் அனாலிசிஸ் அப்படின்றது அடுத்து வந்துட்டு தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட் இது வந்து அவர் ஆரம்பத்துலேருந்து அதை மென்ஷன் பண்ணிகிட்டே வர்றாரு இப்போ இந்த இது இவருடைய இவர் தியரிப்படி இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்கனாமியில் ஓவர் ப்ரொடக்ஷன் இருக்காது அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்னா தேவைக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது அன்எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை இல்லாதது அன்எப்ளாயமெண்ட்டுக்கான கரெக்டான டெஃபினேஷன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து வீடியோலேயே சொல்லியாச்சு ஓகே அடுத்து டென்த் பாயிண்ட் வந்துட்டு அன்யூட்டிலைஸ்டு ரிசோர்ஸஸ் அன் யூஸ்டு அன்டில் ரீச்சஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இப்போ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இல்லை ஒரு ஊரில் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இல்லை அப்படின்னா அங்கே வந்துட்டு ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா அது வந்துட்டு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா அன்யூட்டிலைசுடு ரிசோர்ஸஸ் இப்போ ஒரு ஒரு இடத்துல வந்து அமோனியம் இருக்குது அப்படின்னா அமோனியம் வச்சுட்டு ஏதோ நம்ம தயாரிக்க போகிறோம் அப்படின்னா அந்த அமோனியம் வந்துட்டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வர்ற வரைக்கும் அதை இது பண்ணிக்கிட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதாவது யூஸ் பண்ணாமல் சும்மா இருக்கிற ரிசோர்ஸஸை அப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஓகே வேலைவாய்ப்புக்காக ஓகே லெவன்த்து பாயிண்ட் வந்துட்டு நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் ஆப்ரேட்டர் கவர்மெண்ட் இன்டர்வென்சனே இங்கே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை வந்து நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு ஏன்னா லைசன்ஸ் பெரியனாலே அதானே கவர்மெண்ட் இன்டர்வென்ஸ் இல்லாததான் ப்ரீ மார்க்கெட் எக்கனாமி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இன்னொரு லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளெக்ஸிபிலிட்டி லீட்ஸ் இஸ் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதில் வந்து ஒரு ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்கணும் ஃப்ளெக்சிபிலிட்டி ஃப்ளெக்ஸிபிள் அப்படின்னா இப்போ ஒரு 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 பிளாஸ்டிக் இருக்குன்னா அதை அப்படியே அதை வளைக்க முடியும் ஒரு பாலித்தீன் இது மாதிரி அதே ஒரு உட் இருக்குன்னா அது வந்து வளைக்க முடியாது தான் போகாது இப்போ இது மாதிரி வளைந்து கொடுக்குற தன்மையை தான் நம்ம வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் நெகிழித்தன்மை அப்படின்ற மாதிரி ஓகே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளெக்ஸிபிலிட்டி லீட்ஸ் இஸ் சேவிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்துட்டு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகே அடுத்து வந்துட்டு இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சைஸ்லா இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா அது எப்படி செயல்படுத்துறது அதான் வந்துட்டு இந்த இம் இப்ளிகேஷன் அப்படின்றது இது ஒன்றா பார்த்துக்கலாம் திரும்ப திரும்ப அந்த அந்த பாயிண்ட் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்போதான் பார்த்தோம் ஓவர் ப்ரொடக்ஷன் இருக்காது அன்எப்ளாய்மெண்ட் இருக்காது ஓகே அடுத்து வந்துட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அன்யூட்டிலைஸ்டு ரிசோர்ஸஸ் இன் தி எக்கனமி இட் இஸ் ப்ராஃபிட்டபிள் டு எம்ப்ளாய் தம் அப் டு தி பாயிண்ட் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் திஸ் இஸ் ட்ரூ அண்டர் தி கண்டிஷன் தட் ஃபேக்டர்ஸ் ஆர் வில்லிங் டு அக்செப்ட் ரிவார்ட்ஸ் ஆன் ஏ பேர் வித் தையர் ப்ராடக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த பாயிண்ட்டை நம்ம முன்னாடி பார்த்தாச்சு ஒரு ஊரில் அன்யூட்டிலைஸ்டு ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் அந்த அந்த ரிசோர்ஸஸ் வந்து யூட்டிலஸ் பண்ணலாம் அதுதான் வந்து லாபகரமான ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு அஸ் ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் மெக்கானிசம் ஆப்ரேட்ஸ் தி எக்கனாமி தேர் இஸ் நோ நீட் ஃபார் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இப்போ ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் இன்டர் இது இருக்கு இல்லையா ஒரு கம் ஒரு எக்கனாமி வந்து அதுவே வந்து செல்ஃபாக வந்துட்டு இது பண்ணிக்கிறது அந்த பாலிசிஸ் பாலிசிஸ் அப்படின்னா எப்படி அந்த அவங்க செயல்படணும் அப்படின்றத வந்து அதுவே ஓனாகவே வந்து அந்த ப்ரைவேட் கம்பெனிஸே வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கிற ஒரு ஊரில் வந்துட்டு கவர்மெண்ட் இன்டர்வென்ஷனே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகே அப்போ ஜேஎம் கெய்ன்ஸ் அப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரோல் ஸ்டேட் ஸ்டேட்டுடைய ரோல் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஸ்டேட் அப்படின்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட்டோடைய ரோல் இருக்கணும் அவங்களோட அந்த பாலிசி மேக் பண்ணுறது இதிலலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த சைஸ் சே அப்படின்றவர் வந்துட்டு ஆப்போசிட்டாக சொல்கிறார் அவ்வளோதான் ஓகே அடுத்து வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஃபிளெக்சிபிலிட்டி பிரிங்ஸ் அபவுட் ஈக்வாலிட்டி பிட்வீன் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபெக்ஸ்பிலிட்டி பற்றி மேலே பார்த்துருக்கோம் அதில் அதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவாலிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே அது வந்து திரும்ப இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு இதில் வந்து இன்னும் இன்னும் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈக்வாலிட்டி பிட்வீன் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு சேவிங்ஸ் சேவிங்ஸ்னால் நம்ம பணம் சேர்த்து வைக்கிறோம் இல்லையா சே சேமிப்பு பண்ணி வைக்கிறோம் அந்த சேமிப்புக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஈக்குவல் ஈக்வாலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக கூட சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு வந்து இது ஸ்கூல் லெவலில் இருக்கிறனால இது வந்து அவ்வளோவா தேவையில்ல சிம்பிளாக வந்து இதை பார்த்தீங்கன்னா போதும் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்துட்டு மணி பெர்ஃபார்ம்ஸ் ஒன்லி தி மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷன் தி எக்கனாமி அஸ் பீப்புள் வில் நாட் ஹோல்டு ஐடல் மணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த மணி அப்படின்றது வந்து பணம் அப்படின்றது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஃபங்க்ஷனுக்காக மட்டும்தான் செயல்படுது பணத்தை கொடுத்துட்டு நான் ஒரு பொருளை வாங்கிக்கிறேன் அதுக்காக மட்டும்தான் அந்த மணி வந்து செயல்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னொரு மாதிரி என்ன சொல்கிறார் அப்படின்னா பீப்புள் வில் நாட் ஹோல்டு ஐடல் மணி ம மக்கள் வந்துட்டு பணத்தை வந்துட்டு சும்மா வீட்டில் வைக்க மாட்டாங்க பணம் பணம் எதுக்கு சம்பாதிக்கணும் ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு தான் இப்போ பணத்தை கொடுத்துட்டு அதை வாங்குகிறோம் இல்லையா அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சும்மா யாரும் பணத்தை வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இது வந்து கிரிட்டிசிசம் என்னென்னு கிரிட்டிசிசம் அப்படின்னா அதுக்கு வந்து விமர்சனம் நீங்கள் உங்கள் தியரி நல்லா இல்லை இது இதெல்லாம் வந்து இதில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அதான் வந்துட்டு கிரிட்டிசிசம் அப்படின்றது அப்போ சாய் சிலாவுக்கு என்னென்ன கிரிட்டிசிசம் வந்துச்சுன்றதை பார்க்கலாம் இந்த ஃபாலோவிங் அறுதி கிரிட்டிசம் அகேன்ஸ்ட் எஸ்லா என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு அக்கார்டிங் டு கெயின்ஸ் கெயின்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா சப்ளை டஸ் நாட் கிரியேட் இஸ் டிமாண்டு இப்போ நம்ம நம்ம சாய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சாய் வந்துட்டு சப்ளையை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டிமாண்டை க்ரியேட் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஆனால் அந்த கெயின்ஸ் என்ன சொல்கிறாரு சப்ளை வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இட் இஸ் நாட் அப்ளிகபிள் வேர் டிமான் டஸ் நாட் இன்க்ரீஸ் அஸ் அஸ் மச் ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் இது இது எங்கே இவர் சொல்கிறது இப்போ இந்த சப்ளை டஸ் நாட் கிரியேட் டிமாண்ட் சொல்கிறார் இல்லையா இது எந்த இடத்துல சொல்கிறாரு அப்படின்னா இட் இஸ் நாட் அப்ளிகபிள் வேர் டிமான் டஸ் நாட் இன்க்ரீஸ் அஸ் மஸ் அஸ் அஸ் மச் அஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஆனால் மக்களுக்கு அந்த பொருள் தேவையில்லைன்னு வச்சுக்கலாம் அப்போனா இந்த இடத்துல வந்து ஒரு இன்னக்குவாலிட்டி இருக்கு இல்லையா ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டிமாண்ட் இல்லை அப்போனா அந்த இடத்துல வந்துட்டு இவர் சொல்கிற இந்த பாயிண்ட் வந்துட்டு ச சரியாக வராதே அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வில் நாட் ரிமூவ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் என்னது லைசன்ஸ் ஃபேரி அல்லது வந்து ஃப்ரீ மார்க்கெட் ப்ரைவேட் பிரைவேட் இதெல்லாம் அது வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ரிமூவ் பண்ணாது சுத்தமாக ரிமூவ் பண்ணாதுன்ற மாதிரி சொல்கிறாரு அன்எம்ப்ளாய்மெண்ட் கேன் பி ரிமூவ்டு பை இன்க்ரீஸ் இன் ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குதோ அப்போ தான் வந்துட்டு இந்த அன்எம்ப்ளாய்ட்டு வந்து குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம் ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போனா அமெரிக்காவோட எக்கனாமி எடுத்துக்கங்க அமெரிக்காவில் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்மெண்ட் தான் அதாவது இந்த லைசன்ஸ் ஃபெரி ஃப்ரீ மார்க்கெட் எக்கனாமி தான் அங்கே நடந்துகிட்ருக்கு ஆனால் அங்கே இன்னமும் அன்எம்ப்ளாய்டு பீப்புள் நிறையாவே இருக்கிறாங்க இப்போ வந்து இவர் சொல்கிற பாயிண்ட்டை வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து வந்துட்டு மணி இஸ் நாட் நியூட்ரல் இண்டிவிஜுவல்ஸ் சோல்டு மணி ஃபார் அன்ஃபர்சீன் கன்டின்ஜென்சிஸ் வெயில் பிஸ்னஸ் மேன் கீப் கேஷ் ரிசர்வ் ஃபார் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ சை சாய் சொல்கிறது படி பார்த்தோம் அப்படின்னா மணி வந்து நியூட்ரலானது எக்ஸ்சேஞ்ச் ஆக்டிவிட்டிக்கு மட்டும்தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இவங்க இந்த இடத்துல அது கிரிட்டிசைஸ் என்ன ஆகுது அப்படின்னா இண்டிவிஜுவல் சோல்ட்ஸ் தனி மனிதர்களை வந்து பணத்தை எதுக்கு வச்சுருக்காங்க அன்ஃபர் சீன் கண்டின்ஜென்சிஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எதிர்பாராத விதமாக சர்ச்சையாக ஏதோ நடந்துருது இல்லையா அது மாதிரியான நல்லது கெட்டதுக்கு வந்துட்டு பணத்தை யூஸ் பண்ணுறதுக்கு மக்கள் வந்து சேமித்து வச்சுருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க பிஸ்னஸ்மேன் வந்துட்டு ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்காண்டி எதிர்காலத்தில் வந்து ஏதோ ஒன்று வாங்குறதுக்கோ ஏதோ ஒரு செலவு பண்ணுறதுக்கோ வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு அடுத்த பாயிண்ட் வந்துட்டு சாய்ஸ் லா இஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ரொப்போஷன் தட் சப்ளை தட் சப்ளை கிரியேட் இஸ் ஓன் டிமாண்ட் அண்ட் தேர் இஸ் அண்ட் தேர் இஸ் நோ ஓவர் ப்ரொடக்ஷன் கெயின்ஸ் செட் தட் ஓவர் ப்ரொடக்ஷன் இஸ் பாசிபிள் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு சாய் சாய்ங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் வந்து இப்போ பசன் தட் சப்ளை க்ரியேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்டு அண்ட் தேர் இஸ் நோ ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படின்றது நம்ம சொன்னார் ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஆனால் கெயின்ஸ் என்ன சொல்கிறாரு ஓவர் ப்ரொடக்ஷன் இருக்கும் அதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் கெயின்ஸ் ரிகார்ட்ஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அஸ் அசிய ஸ்பெஷல் கேஸ் பிகாஸ் தேர் இஸ் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இன் கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமின்ற மாதிரி சொல்கிறார் என்னது அப்படின்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்காதுன்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காரு இவர் சாய் அப்படின்றவர் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்திருக்கோம் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தாச்சு அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தாச்சு இப்போ இந்த இடத்துல அதை ரிலேட் பண்ணி பார்க்கணும் அப்போ அவர் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் எம்ஃபோசைஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன குறிக்கிது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டு கிடையாதுன்ற மாதிரி அது குறிக்கிது ஆனால் கெயின்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்குது கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நீங்கள் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிற முடியாது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்றத கருத்தை ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு த நீட் ஃபார் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் அரைசஸ் இன் தி கேஸ் ஆஃப் ஜெனரல் ஓவர் ப்ரொடக்ஷன் அண்டு மாஸ் எம்ப்ளாய்மெண்ட் இப்போ ஓவர் ப்ரொடக்ஷனோ மாஸ் எம் அன்எம்ப்ளாய்மெண்ட்டோ நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டேட் இன்டர்வென்ஷன் வந்து கண்டிப்பாக தேவை கவர்மெண்ட்டோடைய தலையீடு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அவர் சாய் அப்படின்றவர் வந்து இது இல்லைன்ற மாதிரி அவருடைய இது சொல்கிறாரு அதுக்கு வந்து கிரிட்டிசிசம் இப்படி கிடைக்கிது ஓகே இதோட அப்படியே இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்காவது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்